வணக்கம் தரம் பதினொன்று சைவ நிறை இருபத்தி ரெண்டு ஈழத்து ஆலயங்கள் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயம் தொடர்பாக கற்கும்போது மாணவர்கள் அடைய வேண்டும் என எதிர்பார்க்கும் தேர்ச்சி தேர்ச்சி மட்டம் கற்றல் பேறு தொடர்பாக அவதானிப்போம் ஈழத்து சைவ மரபுகளையும் வரலாற்று ஆதாரங்களையும் திரட்டி ஈழத்தில் சைவத்தின் தொன்மையையும் வரலாற்றுச் சிறப்பையும் அறிவர் ஈழத்து சைவ ஆலயங்கள் பற்றிய விவரங்களை பெறுவர் அவற்றின் வரலாற்று முக்கியத்துவத்தை தெரிந்து கூறுவர் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் சிறப்பம்சங்களை அறிந்து போற்றுவர் இவ்வாலயத்தின் தீர்த்த சிறப்பை அறிந்து பயன்பெறுவர் இவ்வாலயம் தொடர்பான தகவல்களை திரட்டி தொகுத்து மற்றோருடன் பகிர்ந்து கொள்வார் இவ்வாலயத்திற்கு தல யாத்திரை செல்ல முன்வருவார் இது போன்ற தேர்ச்சிகளை மாணவர்கள் அடைய வேண்டும் இப்போ விடயப்பரப்புக்கு வருவோம் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயம் பிள்ளைகள் விஷ்ணு ஆலயம் இப்போ இலங்கையில் பிரசித்தி பெற்ற விஷ்ணு ஆலயங்கள் பல இருக்குது அந்த விதத்தில் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் வல்லிபுர ஆழ்வார் ஆலயம் மாயவனூர் ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயில் திருகோணமலை நாராயணன் கோயில் இவை போன்ற ஆலயங்கள் இலங்கையில் சிறப்பு வாய்ந்த விஷ்ணு ஆலயங்களாக உள்ளன இங்கே பார்ப்போம் நாங்கள் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் எங்கே இருக்குதுண்டு இது வந்து ஜாணத்தில் பொன்னாலயன்ற இடத்துல இருக்க பிள்ளைகள் ஜாழ்ப்பாணத்த வடமேற்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கடற்கரைக்காண்மையில் இந்த ஆலயம் அமைந்திருக்குது சரி இந்த ஆலயத்தை சதுரங்க சேத்திரம் உண்டு சிறப்பான பேரால் அழைக்கிறது சதுரங்க சேத்திரம் இது ஞாபகம் இருக்கட்டும் இந்த ஆலயத்தின் மூலவர் என்ன மூலமூர்த்தி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரர் இப்போ மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சமேதர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரர் ஓகே பிள்ளையாள் அதே போல் இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் பார்க்க இந்த தீர்த்தம் வந்து ஆலயத்த கடற்பகுதி என்ன அது திருவடிநிலை இந்த ஆலயத்த தீர்த்தம் தலை விருட்சம் வன்னி மரம் என்ன இந்த ஆலயத்த தீர்த்தம் திருவடிநிலை இந்த ஆலயத்தில் பிள்ளைய பிதர்க்கடன் செய்யவும் போகிறவே இந்த ஆலயத்த தீர்த்தம் கடற்பகுதியில்தான் இருக்குது அப்போ அதால் பிதிர்கடன் செய்கிறதுக்கும் போகிறவே இந்த ஆலயத்த வரலாறு சொல்கிற நூல்கள் பார்த்தவண்டா தட்சண கைலாய புராணம் கோகில சந்தேசைய குயில் விடு தூது என்ற நூல் அந்த சமய நிலை பார்த்தீங்களா அப்போ இந்த ஆலயத்தின் வரலாறு சொல்கிற நூல்களும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் கழிச்சாப்போ தட்சண கயிலாய புராணம் கோகில சந்தேசைய அது குயில் விடு தூது என்று சொல்கிற நூல் அதே போல் ஜாழ்ப்பாண சமயநிலை இந்த ஆலைய இப்போ வரலாற நாங்கள் பார்த்த மண்டா இது வந்து இப்போ குழாக்கோட்டன் புனரமைத்து ஏழு வீதிகளோடு அமைச்சிருக்கிறார் இங்கே வந்து இந்திய அந்தணர்கள் வைகாசன ஆகம முறைப்படி பூஜை செய்வர் என்ன இப்போ சைவ ஆகமம் வந்து சிவாகமம் போல் வைணவ சமயத்தவர்களுடைய ஆகமத்தை வைகாசன ஆகமம் என்று சொல்கிறது அப்போ இதில் இப்போ வைகாசன ஆகம முறைப்படி இந்த ஆலயத்தில் பூச நடக்கும் சரியா ஆயிடுச்சா அப்போ இதில் இந்த ஆலய வரலாறோட இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேணும் என்னென்னடா துருவாச பெற்ற சாபத்துக்குட்பட்ட இந்திரன் சாப விமோசனம் பெற்ற தலமாக இந்த தலம் இருக்குது இந்திரனுக்கு விஷ்ணு பெருமான் பொன்மயமாக காட்சி கொடுத்த தலமும் இந்த தலமாக இருக்கு பிள்ளைகள் நீங்கள் உங்களோட பாடப்புத்தகத்தில் தரையில் ஆனால் அரைஞ்சி வச்சுருக்க வேணும் சரியா அப்போ அடுத்த பார்த்தமன்றா இது வந்து ஃபோர்த்து கேரால் இடிக்கப்பட்ட ஒரு ஆலயம் பிள்ளைகள் அதே நேரம் இந்த ஃபோர்த்து கேரால் இடிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் வேறங்க என்ன செய்திருக்கிறவன்டா இந்த ஆலயத்தில் இடிக்கப்பட்ட அந்த கட்டட பொருட்களை கொண்டு போய் துறை சங்கான போன்ற இடத்துல கோட்டையை கட்டி இருக்கணும் ஏன்னா இருக்கிற அந்த பொருட்களை கொண்டு போய் அங்கே கோட்டை கட்டி இருக்கணும் பிள்ளைகள் ஆலயத்தை இடித்து ஏன்னா இது ஒரு கவலைக்குரிய விடயம் என்ன அப்போ இதில் நாங்கள் பார்ப்போம் இந்த இனி இந்த ஆலயத்தை மீண்டும் ஒல்லாந்தர்கள் புனரமைச்சிருக்கணும் உள்ளாந்தர் காலத்தில் இந்த ஆலயத்தை புனரமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்போ இந்த ஆலயத்தை மீளவும் புனரமைப்பு செய்திருக்கணும் இந்த ஆலயத்தை பிள்ளைகள் கனக்கு அடியார்கள் வந்து போகிற ஒரு ஆலயம் என்று சொல்லி இந்த ஜாழ்ப்பாண சமயநிலையன்ற நூலில் ஆறு மூணு அவரே சொல்லியிருக்கிறாரு நான் இப்போ எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் அடியவர்கள் தேடி போய் வணங்குற ஒரு சிறப்பான ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குது இங்கே நடக்கிற பூசைகள் விழாக்களை பற்றி பார்த்தமுன்னா நித்திய நைமித்திய பூசை நடக்கும் இங்கே ஐந்து வேளை பூசை நடைபெறும் பிள்ளைகள் தினமும் ஐந்து வேளை பூசை நடக்கும் ஞாயிற்றுக்கிழமையில விசேஷமாக சக்கரை தாழ்வாருக்கு விசேட பூசை நடந்து வீதி உலாவும் நடக்கும் மாதந்தோறும் ஏகாதசி விரதம் அனுப்பிக்கப்படும் வரலட்சுமி விரதம் தீபாவளி ராமநவ நவமி எல்லாம் சிறப்பாக கொண்டாடுவினம் வேறு நாங்கள் பாப்பம் அஞ்சவிக தினமும் ஐந்து வேளை பூசை நடக்கும் மாதந்தோறும் ஏகாதசி சிறப்பாக நடக்கும் நவமி சிறப்பாக நடக்கும் பெரியாழ்வார் நம் ஆழ்வார்ட்ட குருபூசை தினங்கள் இடம் மற்றது வருடத்தில் ரெண்டு மகோத்சவன் நடக்கும் இங்கே ஆவணி மாத கிருஷ்ண ஜெயந்தி அன்று தேர் திருவிழாவும் அதை தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள் பதினெட்டு நாள் திருவிழாவும் நடக்குது என்ன ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று தேர் திருவிழாவும் அடுத்த நாள் தீர்த்த திருவிழாவும் அமையும்படி பதினெட்டு நாள் மகோத்சவம் இங்கே நடக்கும் நிறையா அப்படி நடக்க சப்பரம் வெண்ண திருடல் வேட்ட திருவிழா தேர் திருவிழா திருக்கல்யாணம் கருட சேவை அன்று மகோத்சவத்தில் முக்கியமான அம்சங்கள் இங்கே நடக்கும் அதே போல் மார்கழி மாதத்தை நாங்கள் பார்த்தோம்னா மார்கழி மாத மகோத்சவம் இந்த மார்கழி மாதத்தில் பிள்ளையா இப்போ சொர்க்க வாயில் திறந்திருக்கு ஏன்னா சொர்க்க வாயில் திறந்திருக்கிற அந்த நாளே ஏகாதசி அன்று தீர்த்திருவிழா நடக்கும் அடுத்த நாள் தீர்த்த திருவிழா அமையும்படி பத்து நாள் திருவிழா நடக்கும் சரியா அப்போ சொர்க்கவாசல் என்ற நம்பிக்கையில் அந்த மக்கள் பா போவினம் அந்த ஆலயத்தை நோக்கிய நடிகார்கள் இரவிரவா கண் விழித்திருந்து வழிபடுவினம் பிள்ளைகளை பகுகாதசி அன்று வைகுண்ட சொர்க்கவாசல் என்ன வைகுண்டத்தை போய் சேர்றது இப்போ விஷ்ணு பக்தர்களுடைய இப்போ முத்தி என்று சொன்னால் என்னண்டா விஷ்ணுனுடைய பாதார விந்தமாகிய ஸ்ரீ வைகுண்டத்தை போய் சேர்றது அந்த போய் சேர்ற அந்த நாள் வந்து இங்கே வைகுண்ட ஏகாதசி அப்போ அந்த வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்க வாசல் திறந்திருக்கும் அதை காண்றதுக்காக அடியார்கள் கண் முழிச்சிருந்து வழிபாடு செய்வினம் என்று சொல்லப்பட்டிருக்குது சரியா பிள்ளையால் அடுத்தது அந்த நேரம் அந்த மார்கழி மாதம் பிள்ளைகள் அதாவே படிக்கிற நூல் இருக்குது தர்ச்சன கைலாய மாண்மியம் என்ன நாராயணன் கவசம் என்று நூல்களை படிப்பினம் இதுதான் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தை பற்றிய விடய பரப்புகள் இப்போ இருந்தாலும் இன்னொரு தடவை பார்ப்போம் இப்போ பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோயில் இங்கே இருக்கண்டா இப்போ யாழ்ப்பாணத்தில் வடமேற்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரைக்கு பக்கத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இலங்கையில் சிறப்பு வாய்ந்த விஷ்ணு ஆலயங்கள் இருக்குது அதில் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் ஆழ்வார் ஆலயம் மாயவனூர் ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயில் திருகோணமலை நாராயணன் கோயில் சிறப்பான விஷ்ணு ஆலயங்கள் இதில் தான் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் யாழ்ப்பாணத்தில் பொன்னாலையில் இருக்குது இந்த ஆலயத்துக்கு ஒரு பேர் இருக்குது சதுரங்க சேத்திரம் மறு பெயர் வந்து சதுரங்க சேத்திரம் இந்த ஆலயத்தின் மூலமூர்த்தியாக வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமோதரராக இருக்கிறார் இந்த ஆலயத்த தீர்த்தம் வந்து திருவடிநிலை அது வந்து ஒரு கடற்கர பகுதி என்ன திருவடிநிலை தீர்த்தம் தலை விருட்சம் வந்து வன்னி மரம் இந்த ஆலயத்த வரலாறு சொல்கிற நூல் தட்சண கைலாய பிராணம் கோகில சந்தேஷ என்ன சிங்கள மொழி தூது பிரபந்தம் ஜாழ்ப்பாண சமயநிலை இந்த நூல்களில் இந்த ஆலயத்த வரலாறை பார்க்கலாம் இந்த ஆலயத்தை வந்து குழாக்கோட்டன் புனரமைச்சு ஏழு வீதியோடு அமைத்திருக்கிறார் இந்தியாந்தணர்கள் இங்கே வைகாசன முறைப்பணி பூசை செய்யணும் இந்த ஆலயத்த வரலாறு துருவாச முனிவர் சாபத்துக்குட்பட்ட இந்திரன் சாக விமோசனம் பெற்ற தலம் இந்திரனுக்கு விஷ்ணு விஷ்ணு பெருமான் பொன்மயமாக காட்சி கொடுத்த தலமாகவும் இந்த தலம் இருக்குது மற்ற இந்த தலத்தை வந்து போர்த்துக்கே ஏறி இடித்தவ இடித்து போட்டு இந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த கட்டடப் பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஊர்காவல்துறை சங்கானையில் கோட்டையை அமைச்சிருக்கணும் மீண்டும் இந்த ஆலயத்தை ஒல்லாந்தல்கள் புனரமைச்சவே ஒல்லாந்தல்கள் புனரமைச்ச பிறகு இவ்வளவோ மக்கள் அந்த ஆலயத்தை நாடி போயினம் வந்து யாழ்ப்பாண சமயநிலைன்ற நூலில் ஆறுமோ நாவலர் சொல்லி இங்கே நடக்கிற பூசைகள் விழாக்களை பார்த்தோம்ண்டா நித்திய நைமித்திய பூசை நடக்கும் ஐந்து கால பூசை நடக்கும் ஞாயிற்றுக்கிழமையில சக்கர தாழ்வாருக்கு விசேட பூசை நடக்கும் மாதந்தோறும் ஏகாதசி வரலக்ஷுமி விரதம் தீபாவளி ராமநவமி சிறப்பாக நடக்கிறது அது இங்கே ரெண்டு மகோற்சவம் நடக்கும் பார்த்தினாங்கள் ஆவணில வார மகோத்சவம் கிருஷ்ண ஜெயந்தி பதினேழாவது நாளாக கொண்டு பிள்ளைகள் பதினெட்டு நாள் திருவிழா இஞ்ச நாடாக்கும் அதில் வந்து சப்பரம் வெண்ண திருடல் வேட்டை திருவிழா தேர்திருவிழா திருக்கல்யாணம் கருட சேவை அண்டு சிறப்பான நிகழ்வுகள் இங்கே இருக்குது மற்றது மார்கழியில் வார மகோத்சவம் ஏகாதசி என்ன மார்கழியில ஏகாதசிய ஒன்பதாம் நாளாக கொண்டு இங்கே பத்து நாள் திருவிழா நடக்கும் இங்கே வைகுண்டகாதசி சிறப்பு ஏன்னா ஸ்ரீ வைகுண்டத்தில் சொர்க்க வாசல் திறந்திருக்கிற நாள் என்று சொல்கிறதால இந்த நாளில் அடியார்கள் எல்லாரும் போய் அங்கே கண் விழிச்சிருந்து வழிபாடு செய்வினம் இதுதான் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தை பற்றிய விடயப்பரப்புகள் உங்களுக்கு தரப்பட்ட விடயப்பரப்பு இதில் எப்படி கேள்வி வினாக்கள் வரும் என்று பார்த்தமெண்டா அப்போ இலங்கையில் உள்ள விஷ்ணு ஆலயங்கள் கேட்டுருக்குது இலங்கையில் உள்ள விஷ்ணு ஆலயங்கள் கேட்க உங்களுக்கு நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் ஆழ்வார் ஆலயம் மாயவனூர் ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயில் திருகோணமலை நாராயணன் கோயில் என்று ஏற்கனவே தந்தனான் அடுத்த கேள்வி பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் இங்கே அமைந்துள்ளது யாழ்ப்பாணம் பொன்னாலை சதுரங்க சேத்திரம் என அழைக்கப்படும் ஆலயம் இது பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் இவ்வாலய மூலமூர்த்தி யார் ரெண்டு கேட்டிருக்கு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரரா இங்கே மூலமூர்த்தி வீற்றிருக்கிறார் இது இந்த தீர்த்தம் தலவிருட்சம் கேட்டிருக்கு என்ன தீர்த்தம் வந்து திருவடிநிலை தலவிருட்சம் வன்னி இக்கோயிலில் ஏழு வீதிகளை அமைச்சவர் ஏழு வீதிகள் கொண்ட கோயில அமைச்சவர் ஆரண்டு கேட்டுருக்காரு குழாக்கோட்டை மன்னன் எந்த ஆகம விதிப்படி பூச நடைபெறும் வைகாசன ஆகம முறைப்படி குயில் விடு தூது என அழைக்கப்படும் சிங்கள நூல் கோகில சந்தேசைய ஊர்காவல்துறை சங்கானை கோட்டை எக்கோயிலை இடித்து கட்டப்பட்டது பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் யாழ்ப்பாண சமயநிலை எனும் நூலை இயற்றியவர் ஆறுமுக நாவலர் எத்தனை வேளை பூசை இடம்பெறும் ஐந்து வேளை சக்கர தாழ்வாருக்கு எந்த நாளில் விசேட பூசை நடைபெறும் ஏற்கனவே நான் உங்களுக்கு பார்த்தேனானே ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறது தான் சக்கரத்து தாழ்வாக இருக்குது ஆவணி மகோத்சவம் எத்தனை நாள் நடைபெறும் ஆவணி மகோத்சவம் பதினெட்டு நாள் மார்கழி மகோத்சவம் பத்து நாள் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் நாள் வைகுண்ட ஏகாதசி இங்கே விசேஷமாக அனுட்டிக்கும் விரதம் கேட்டிருக்கு என்ன வரலட்சுமி விரதம் ராமநவமி நவராத்திரி என்ற இங்கே விசேஷமாக நடக்குது இவ்வளவு தான் பிள்ளைகள் இந்த பகுதியில் உங்களுக்கு வரக்கூடிய வினாக்கள் அந்த வகையில் உங்களுக்கு இந்த ஆலயத்து பற்றிய விடய பிறப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஆலயத்துக்கு போகிற வாய்ப்பு கிடைத்தால் போய் அந்த விஷ்ணு பெருமானுடைய அருட்கடாட்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி இப்பகுதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி